ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி வந்து வீக்லி மீல் பிளான் தான் பார்க்க போகிறோம். இது வந்து என்னோடய லாஸ்ட் வீக்கோட மீல் பிளான். இந்த வீக் வந்து இன்றைக்கி தான் சண்டே, இது இன்றைக்கி தான் கம்ப்ளீட் ஆகும். இதோட பிளான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட்டு இன்னொரு தடவை வந்து நான் அப்லோட் பண்ணுறேன். ஆக்சுவலாக நான் வந்து பிளான் இந்த மாதிரி எல்லாம் போட்டு நான் என்றைக்குமே ஒர்க் பண்ண மாட்டேன். என்ன பொருள் இருக்கோ அதை பேஸ் பண்ணி நெக்ஸ்ட் டே என்ன செய்யலான்னு சொல்லி முதல் நாள் நைட்டு டிசைட் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணிடுவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா மார்னிங்க்கு என்ன டிஃபன், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என்ன, லஞ்சுக்கு என்ன, குழந்தைங்களுக்கு மிட் மார்னிங்க்கு ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்து விடுறேன், அதே போல் ஈவினிங் ஸ்நாக்ஸ் என்ன கொடுத்து விடுறேன், அப்புறம் டின்னருக்கு என்ன பண்ணுறேன், லஞ்சுக்கு என்ன பண்ணுறேன், அப்புறம் ப்ரீ பிளான் என்ன பண்ணுறேன்னு சொல்லி எல்லாமே இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கேன். யூஸ்வலாக எங்கள் வீட்டில் வந்து ஆஃப்டர்நூன் எல்லாருமே வந்து லஞ்சு வந்து ரசம் தயிர் இதுதான் சாப்பிடுவாங்க. எவ்வளோதான் நல்ல டேஸ்டான குழம்பு வச்சாலும் யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதே போல் மார்னிங் டிஃபன் சாப்பிட மாட்டாங்க, எல்லோரும் லஞ்சு அந்த சாதமே தான் சாப்பிடுவாங்க. குழந்தைகளுக்கு மட்டும்தான் நான் பிரேக்ஃபாஸ்ட் பண்ணுவேன். அதை பேஸ் பண்ணி இந்த சார்ட் வந்து போட்டிருக்கேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். அதுக்காக தான் வந்து நான் இதை போட்டு பண்ணியிருக்கேன். இப்போ வந்து என்னென்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். நான் ஒவ்வொரு டேக்கும் என்னென்னு சொல்லி நான் வந்து பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு மண்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தோசை அண்ட் சாம்பார், அன்னத்தனிக்கு வந்து கல்யாண சாம்பார் வச்சுருந்தேன். அப்புறம் வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் வந்து பொமோக்ரேனேட் கொடுத்து விட்டுட்டேன். இந்த கல்யாண சாம்பாரை வச்சு நான் வந்து அன்னத்தனிக்கு வந்து சாம்பார் சாதம் வந்து குழந்தைங்களுக்கு லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். எங்களுக்கு ஆஸ் யூஷுவல் ரைஸ், சாம்பார், ரசம், அப்புறம் தயிர் ரசம் என் டெய்லியுமே ரெகுலராக இருக்கும், கம்பல்சரி. பொரியல் வந்து வெண்டைக்காய் பொரியல் செஞ்சுட்டேன். குழந்தைகளுக்கும் அதே தான், எங்களுக்கும் அதே தான். அப்புறம் வந்து ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் வந்து நட்ஸும் டேட்ஸும் கொடுத்து விட்டுட்டேன். அப்புறம் நைட் வந்து லெஃப்ட் ஓவர் சாம்பார் இருந்துச்சு, அதை வச்சு நான் வந்து சட்னி போட்டு பொங்கல் செஞ்சுட்டேன். நெக்ஸ்ட் டேக்கு வந்து பெரிய ஒர்க் இல்லை, அதனால் எதுவும் நான் ப்ரீ பிளான் பண்ணலை. நெக்ஸ்ட் டே வந்து டொமேட்டோ பிரியாணி அண்ட் ஆனியன் ரைத்தா, மார்னிங்க்கு அதே தான். அப்புறம் வந்து ஆப்பிள் கொடுத்து விட்டுட்டேன். ஆஃப்டர்நூனுக்கு அதே தான், கூட ரைஸும் ரசம் தயிர் இருக்கும். அப்புறம் வந்து பொரியல் வந்து இல்லை, அன்னை தனிக்கு வந்து எக்கு தான் வந்து எங்களுக்கு இது. அப்புறம் வந்து பிஸ்கட் ஈவினிங்க்கு, அப்புறம் ஊத்தாப்பம் சட்னி, தேங்காய் சட்னி தான். அப்புறம் அதுக்கு அடுத்த நாள் வெட்னஸ்டே வந்து பார்த்திங்கன்னா எந்த எனக்கு பெரிய ஒர்க் எதுவும் இல்லை, அதனால் ப்ரீ பிளான் ஒன்றும் கிடையாது. நூடுல்ஸ் செஞ்சு கொடுத்தேன், ஸ்வீட் கார்ன் கொடுத்து விட்டுட்டேன். மதியத்துக்கு வந்து லெமன் ரைஸ், பொட்டேட்டோ பொடிமாஸ், அப்புறம் ரைஸ், ரசம், தயிர். அப்புறம் வந்து டூட்டி ஃப்ரூட்டி கேசரி வந்து ஈவினிங்க்கு செஞ்சு கொடுத்துட்டேன். நைட் வந்து பணியாரமும் டொமேட்டோ சட்னியும். அடுத்த நாளைக்கு வந்து குழம்பு வைக்கணும், அதனால் வந்து வெங்காயம் வந்து உரித்து வச்சுட்டேன். அடுத்த நாள் காலிஃப்ளவர் குழம்பு, அதனால் வெங்காயம் தேவைப்படும். அடுத்த நாள் காலையிலத்துக்கு ரைஸு, காலிஃப்ளவர் குழம்பு, அப்புறம் வந்து இதுக்கு வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து முறுக்கு கொடுத்து விட்டுட்டேன். அப்புறம் டிஃபனுக்கு லஞ்சுக்கு வந்து ஃபுல்காவும் காலிஃப்ளவர் குழம்பு கொடுத்து விட்டுட்டேன். எங்களுக்கு ஆஸ் யூஸ்வல் ரைஸ், ரசம், தயிர். அப்புறம் வந்து பொட்டுக்கடலை ஒரு லட்டு, அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து சப்பாத்தி, காலிஃப்ளவர் குழம்பு கொஞ்சம் இருந்துச்சு, கூட வந்து தேங்காய் சட்னி போட்டுட்டோம். அப்புறம் அடுத்த நாள் வந்து குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகல, கொஞ்சம் உடம்பு சரியில்லைன்ட்டு, அதனால் வந்து பச்சை பயிறு கடைஞ்சேன். அதுக்கு வந்து நைட்டை ஊற வச்சுட்டேன். அப்புறம் ஆப்பம் சுட்டேன், மாவு தீந்துருச்சு தோசை பேட்டர், அதனால் ஆப்பத்துக்கு ஊற வச்சுட்டேன். அடுத்த நாள் காலையில் ரைஸு, தயிர், கேரட் பீன்ஸ் பொரியலோடு சாப்பிட்டாங்க. அப்புறம் வாட்டர்மெலன் ஸ்நாக்ஸ் வந்து வாட்டர்மெலன். அப்புறம் வந்து மதியத்துக்கு ரைஸு, பச்சை பயிறு கடையல், ரசம், தயிர், கேரட் பீன்ஸ் பொரியல். அப்புறம் வந்து ஈவினிங்க்கு வந்து குக்கீஸு. அப்புறம் வந்து நைட் வந்து ஆப்பம், அதுக்கு ஆனியன் டொமேட்டோ சட்னி. அப்புறம் அடுத்த நாள் தோசை பேட்டருக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன். அப்புறம் சாட்டர்டே அன்னைக்கு பார்த்திங்கன்னா ரைஸு, சவ் சவ் கூட்டு, அப்பளம், அதுதான் மார்னிங் சாப்பிட்டோம். ஆஃப்டர்நூன் அப்புறம் வந்து க்ரீன் கிரேப்ஸ் வந்து ஸ்நாக்ஸு. ஆஃப்டர்நூனுக்கு ரைஸு, சவ் சவ் கூட்டு, ரசம், தயிர், அப்பளம். அப்புறம் வந்து ஈவினிங்க்கு மிக்சர் சாப்பிட்டாங்க. அப்புறம் வந்து நைட்டுக்கு வந்து தோசை, பீனட் சட்னி. பீனட் சட்னிக்கு வந்து பீனட் வந்து நான் மார்னிங் சமைக்கும் போது இது பண்ணி வச்சுட்டேன், வறுத்து வச்சுட்டேன். அப்புறம் வந்து அடுத்த நாள் வந்து நான்வெஜ் செய்யணும், அதனால் வெங்காயம், பூண்டு, இஞ்சி இதெல்லாம் இது ரெடி பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் வந்து சாத நேரமே வச்சு ரசம் வச்சுட்டு அதனால் ரசத்தோடு சாப்பிட்டாங்க. அப்புறம் இடையில வந்து சூப் இல்லைன்னா எக்கு கொடுப்பேன். அப்புறம் வந்து மதியத்துக்கு வந்து ரைஸு, மட்டன் குழம்பு, வறுவல், ரசம், தயிர். அப்புறம் ஈவினிங் மில்க் மட்டும்தான் குடிப்பாங்க.
அப்புறம் நைட்டுக்கு இட்லி அந்த நான்வெஜ் குழம்பு, அப்புறம் அன்னத்தனிக்கு நைட் வந்து நான் நெக்ஸ்ட்டு வீக்குக்கு என்னென்ன பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு, அதாவது நெக்ஸ்ட் டேக்கு என்ன பண்ணணும் ப்ரிப்பேர் பண்ணிக்குவேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து உங்கள் டயட் சார்ட்டில் வந்து அதாவது சாரி டயட்டில் இந்த மீல் பிளானில் வந்து எப்பவுமே வந்து ஒரே ஒரு ப்ரோட்டீன் இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. டெய்லி ஒரு ப்ரோட்டீன். அதைப்படி பார்த்திங்கன்னா மண்டேயில் வந்து பார்த்திங்கன்னா நட்ஸ் இருக்கும். எப்பவுமே இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. அப்புறம் அது இல்லாமல் இந்த மாதிரி வந்து நம்ம ரைஸ் வெரைட்டிஸும் பார்த்திங்கன்னா ஈஸியாக நம்ம செய்கிற மாதிரி இருக்கும். நம்ம லஞ்சுக்கும் எடுத்துக்கலாம், மார்னிங் சாப்பிட்றதுனாலும் சாப்பிட்டுக்கலாம். இந்த மாதிரி பிளான் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி நட்ஸு இருக்கு. நெக்ஸ்ட் டே வந்து பார்த்திங்கன்னா எக்கு கொடுத்துருப்பேன். அதுக்கு அடுத்த நாள் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து இல்லை, அன்னத்தனைக்கு மட்டும் எதுவும் இல்லை. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா பொட்டுக்கடலை லட்டு, அதில் ப்ரோட்டீன் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா டொமேட்டோ ஆனியன் சட்னி, பச்சைப்பயிறு கடைகள், பச்சைப்பயிறு கடைகளில் இருக்குது. அதுக்கு அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம பீனட் சட்னி செய்கிறோம், அதில் இருக்குது. அப்புறம் ஆஸ் யூஷுவல் நான்வெஜ்ஜில் எல்லாமே இருக்குது, அவ்வளோதான். அது அப்படி இல்லைனாலும் எக் இருக்குது. இதுதான் என்னோடய வந்து சார்ட்டு. இந்த மாதிரி தான் நான் ப்ரோட்டீன் இருக்க மாதிரி பார்த்துக்குவேன், டெய்லி ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்குவேன், அப்புறம் முடிஞ்ச வரைக்கும் ஹோம்மேடு ஸ்நாக்ஸ் இருக்க மாதிரி பார்த்துக்குவேன். என்னோடய சார்ட் ஒரு தடவை பார்த்துக்குங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயம் வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி வந்து உங்களுக்கு மீல் பிளான் வேணும் ஃபர்தராக அப்படின்னு சொன்னீங்கன்னா கமெண்டில் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஏன்னா எனக்கு வந்து ரொம்பவே ஞாபகம் வர்றது அதிகங்க, அதனால் வந்து நான் உங்களுக்கு வேணும்னா நான் அப்பப்போ எழுதி வச்சுக்கிறேன். இல்லைன்னா நான் நேற்றுக்கு என்ன செஞ்சேன், முதல் நாள் என்ன செஞ்சேன்னு எனக்கே தெரியாது. கிட்ஸுக்கிட்ட தான் கேட்பேன், அந்தளவுக்கு வந்து பயங்கர ஞாபகம் வருது. அதனால் வந்து நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் சொல்லுங்கள், நான் வந்து உங்களுக்கு வந்து அப்பப்போ எழுதி வச்சுட்டு இன்றைக்கி என்ன செய்கிறேன்னு சொல்லி எழுதி வச்சுட்டு உங்களுக்கு சார்ட் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு போடுறேன். ஒரு தட்டி எல்லாமே பார்த்துக்குங்க எப்படி பண்ணியிருக்கோன்னு சொல்லி. ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா எனக்கு ஹாப்பி. இந்த வீடியோ வந்து அவ்வளோக்கா கிளாரிட்டியாக இருக்காது, ஏன்னா நைட் டைமில் தான் நான் வந்து எடுத்தேன். நெக்ஸ்ட் டைம் வந்து நான் வந்து கொஞ்சம் வெளிச்சத்தில், அதாவது கொஞ்சம் சன்லைட்டில் எடுக்கிறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன்.